நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. பெரியவாள் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமேகதி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். நமஸ்காரம், நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக மிக அற்புதமான பிரத்யேகமான காணொளியின் மூன்றாவது பாகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு சவிதா. ஏன்னா நம்ம இந்த செக்மெண்ட் ரொம்ப பெரிய பாக்கியம். ஆமா, இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம கூர்க்ல இருந்து பெங்களூர் மூவாரோம். So, Coorg was a more personal time for Mama. ஆமா, கண்டிப்பா. எவ்வளோ பர்சனல் டைம் கிடைச்சதோ அவருக்கு பர்சனல் டைம் கிடைச்சது. வெரி நைஸ் தட் யூ வாஸ் ஆஃப் ஃபோன். எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபோன் ரொம்ப பேசினதா கவனிக்கல, அவர் ஃபோன் பார்க்கல. அதே மாதிரி யூஸ்வலா நேச்சர், ஒன் வித் நேச்சர், அவருக்கு வேண்டிய அந்த ஏகாந்தம் கிடைச்சது. கம்ப்ளீட்டா டைம் கிடைச்சது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹேட் அவர் டூ டேஸ் அஸ் வெல். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். அப்புறமா அங்கேருந்து பெங்களூர் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஸோ இந்த பெங்களூர் கிளம்பும்போது தான் வந்து நான் லாஸ்ட் டைம் எபிசோட்லேயே சொன்னோம், எப்படி வந்து சுதர்ஷினியும் விஸ்வாசும் அந்த எல்லாரையும் வந்து வழி அனுப்பிட்டு, நாங்கள் எவ்வளோ சொல்லியும் பிரிவா வந்திருக்கா இவ்வளோ தூரம், அதனால நம்ம வந்து மாமாவை அனுப்பிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவள் நம்மளை அந்த பெங்களூர் எல்லாரையும் விட்டுட்டு, சாரி மைசூர் எல்லாரும் பெங்களூர் மாமாக்கு லாங் ட்ரிப்பா இருக்கும். மைசூர்ல இருந்து மைசூர் எல்லை வரை வந்து அவ்வளவு மரியாதையா மாமா கிட்ட வந்து அவளோட ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு மனசே வராம கண் கலங்கி நின்று அந்த ஃபேர்வெல் பண்ணினது வந்து வெரி டச்சிங் மூமெண்ட்ஸ் இல்லையா? கண்டிப்பா சவிதா. அண்ட் இந்த கொஸ்டின் நான் தான் உங்களுக்கு கேட்கணும் சவிதா. ஏன்னா பெங்களூர் வரா மாமா அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து மாமா சொன்னது வந்து, நான் இதுவரையும் சவிதா போனது இல்ல, நான் வந்து சவிதாவோடய முரளியோடையும் தங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா, ஐயோ சவிதாக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. How did you feel when mama told you that he's going to come? Enna, this was planned some two years back. Mama vandu he wanted to take his sabbatical to write a book. Appave naanga vandu sonnom neenga inga vandudungo, we will provide you all the facilities. Nammatla irundhu book ezhudalanu. Somehow it didn't materialize. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ட்ரிப்க்கு வந்து எஸ்பெஷலி மைசூர் கூர்ல எல்லாம் மாமா வந்து ஹோம் ஸ்டேல, அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். சௌமியா, நீங்க அரேஞ்ச் பண்ணினது எல்லாமே நல்லா இருந்தது. பட் மாமா பெங்களூர் வரா, அம்மாத்துக்கு வரா அப்படின்னப்போ வந்து பியாண்ட் வேர்ட்ஸ். அண்ட் விஸ்வாசும் சுதர்ஷனியையும் பார்த்தப்ப ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ், இவ்வளோ வருத்தப்படுறாளேன்னு, அண்ட் அட் த சேம் டைம் ஆன்டிசிபேஷன், வி ஆர் கோயிங் டு பெங்களூர், மாமா இஸ் கம்மிங் டு அவர் ஹவுஸ் வித் மாமி அப்படிங்கிறது. சௌமியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்தது, இட் வாஸ் அ பிளெஸிங் ஃப்ரம் மகாபெரிவா. அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அதுவும் இந்த வி ஹேட் த்ரீ திங்ஸ் இல்லையா, செகண்ட் ஆதோனஹள்ளி டெம்பிள் போனோம், தேர்ட் அனுஷம், மாமா நம்ம மாத்துல அனுஷம் அன்னைக்கு இருந்தது, மாமாக்கு பாத பூஜை மாமா மாமிக்கு பண்ணிட்டு, அப்புறம் கார்த்தால நம்ம மல்லேஸ்வரம் போனது, அப்புறம் திருப்பி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து பட்டாபிராமன் கோவில் போயிட்டு நெக்ஸ்ட் டேயும் இருந்து ஒரு த்ரீ நைட்ஸ் மாமாவை இருந்தது வந்து லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம் சௌமியா, இதுக்கு இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம். இல்ல என்ன பிளெஸிங், என்ன பிளெஸிங் அதுப்பா, சொல்ல வார்த்தையே இல்ல. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் சவிதா. அப்பார்ட் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் ஆல் த ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்களும் முரளியும் ஷேர் பண்ணது, ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எனக்கு பிடிச்சிருந்தது வந்து சவிதா வந்து எப்பயுமே வந்து
ஓம்காமாட்சி எழுதுவா, அந்த ஒரு இந்த மாதிரி ஷி ரைட்ஸ் எவ்ரிடே, எவ்வளவு முறை எழுதுவான் அவளுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஓம்காமாட்சி சொல்லுவா, ஒவ்வொரு ஓம்காமாட்சிக்கும் சவிதா வந்து பெரிவாளுடைய காயத்ரி சொல்லிட்டு மாமாக்கோசரம் எனக்கு தெரியும் ஒரு 1 or 5 times எழுதுவா, அது மேக்ஸிமம் எவ்வளவுன்னு தெரியாது, 1000 times கூட போகலாம், அதை அவ எழுதிட்டு இருப்பா. ஸோ அந்த ஓம்காமாட்சி எழுதுற இடம் எங்க உட்காந்துன்னு எழுதுவா. அதுக்கப்புறமா வந்து புஷ்பம் போடும்போது ரொம்ப அழகா ஒரு பூஜா ஆல்டர் இருந்தது வாத்த சைட்ல. ஸோ அங்க வந்து மாமா வந்து புஷ்பம் போட்டு பெரியவாட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கணம் வந்து ஐ தாட் தட் வாஸ் சச் எ பிளெஸிங் சவிதா டு யூ. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல வந்து நம்ம ஆத்துல வந்து ஹஸ்பண்டோட பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்து மகாபெரிவாளை வந்து ரொம்ப பரிச்சயம் நிறைய போயிருக்கா. மகாபெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணினா அந்த ஈர சந்தனம் பாட்டிட்ட கொடுத்துருக்கா, முரளியோட பாட்டிட்ட. அதெல்லாம் பாட்டி ரொம்ப மடியா அதை சேர்த்து வச்சு அதுதான் எங்களுக்கு ட்ரெஷரா கொடுத்துருக்கா. அதை வந்து மாமாட்ட காமிச்சு மாமா கையால அந்த 3 நாள் அதுக்கு புஷ்பம் போட்டது நான் சொல்லிட்டேன், வேற எதுவுமே வேண்டாம் லைஃப்ல. அவர் ஐஸ் வர் ஃபில்ட் ஆக்சுவலா மாமா அந்த புஷ்பங்கள்லாம் அங்க சேர்த்து அவர் பிரார்த்தனை பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து சரணாலயம் மாதிரி சௌமியாவும் ஆல்வேஸ் தேர், அந்த ஒரு ட்ரே ஃபுல்லா ஃபிளவர்ஸ் வச்சுட்டு மாமாக்கு மாமிக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் நாங்க நம்ம எல்லாரும் பாத பூஜை பண்ணினது எல்லாமே வந்து டிவினிட்டி, டிவினிட்டி தட் கேன் ஓன்லி பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட். நம்ம முக்கியமா வந்து மாமாட்ட கத்துக்கிற ஒரு விஷயம் வந்து டு பி வெரி அன்அஸ்யூமிங் சவிதா. அது பெரியவாளுடைய டிவோட்டிஸ் எல்லாருக்கிட்டுமே இந்த அத்தியந்த பக்தர்கள் இருக்கால அவள்கிட்ட எல்லாருமே நம்ம வந்து இதை பாக்குறோம். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்ல வந்து நம்ம பட்டப்பா அண்ணா பார்க்கும்போதும் சரி, பட்டண்ணாவை பார்க்க அண்ணாவை பார்க்கும்போதும் சரி, அதுக்கப்புறமா இங்க பெரியவா கிரகத்துல கணேஷ் அண்ணாவை பார்க்கும்போதும் சரி, அதே மாதிரி சுப்பிரமணியம் பார்க்கும்போது ஜிஎஸ் சுவாமிகளை மேகலக்கோட்டையில பார்த்தபோதும் சரி, அதே மாதிரி கேகே அண்ணா, எல்லாருமே பக்தியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான் வந்து நம்ம ரொம்ப 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 கத்துக்கணும். நேத்திக்கு ஸ்பெசிபிக்கா சவிதா பியூட்டிஃபுல்லா ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, அப்போ வந்து ஒரு காயத்ரின்னு நேத்திக்கு பேசினான் இல்லையா, பங்குனி உத்திரத்தை ஒட்டி பேசும்போது அவ அந்த அவ அப்பா வந்து ஒரு சாமவேத சௌத்ரி, அவர் வந்து பெரியவாளை பார்த்துட்டு சரணாலயத்துல இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கா பெரியவா, இவ்வளோ அழகா பிரமாதமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப லயிச்சு போயிருக்கு அப்படின்னு. பெரியவாதான் பெரியவாதான் எல்லாமே, நம்ம ஒண்ணுமே கிடையாது, அவர் தான் எவ்ரிதே, நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம ஏதோ பண்ணா மாதிரி நினைக்கிறோம், நம்மளுக்கு தேவை வந்து ஒரு மூடத்தனமான பக்தி இருக்கணும் சுவாமி மேல அப்படின்னு. சி ஐ லவ் தட் அப்ஜெக்டிவ். பக்தின்றது வந்து மாமா சொல்லுவா தெரியுமா, ஒண்ணுமே எதிர்பார்க்காத ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஒரு பக்தி பகவான் மேல இருக்கணும் அப்படிங்கறது. சோ இவாளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நீ பார்த்தவா எல்லாரையுமே அதுக்கு எப்பிட்டோம் வந்து மாமா மூடத்தனமான பக்தி தான். பகவான அப்படி ஒரு பிடிச்சுண்டு அந்த அந்த மூடத்தனமான பக்தியை வந்து ரசிக்க முடியறது அவருண்ட. சோ அதை எல்லாமே ரசிச்சோம், பெங்களூர்ல நிறையவே ரசிச்சோம், நிறைய பக்தர்கள் நிறைய இருந்ததுனால இன்னுமே இன்னுமே அந்த மூடத்தனமான பக்தியை ரசிச்சோம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் சொன்னது வந்து அவர் வந்து கபடம் இல்லாத ஒரு மனசு இருக்கணும், நிஷ்கபடம் இல்லாத ஒரு கபடமே இல்லாத ஒரு மனசு இருக்கணும் அப்படின்னாரு. அடுத்தது வந்து மகா ஸ்ரத்த இருக்கணும் சுவாமிக்கு பண்ணணும், இது மூணும் இருந்ததுன்னா அதுதான் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுதான் மாமா வந்து ரொம்ப அழகா வந்து பெங்களூர்ல மாமாவுடைய வேர்ஸ் வந்து ஒரு கோட் அண்ட் கோட் கொடுக்கணும்னா ஒண்ணு சொன்னாரு, தென் சயின்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் ஸ்டெப்ஸ் அவுட் மகாபிரிவா ஸ்டெப்ஸ் இன் அப்படின்னு சொன்னார். பெங்களூர்ல மாமா வந்து யூஸ்வலா பேசவே மாட்டார், பேசவே மாட்டார். பெங்களூர்ல டிவோட்டிஸ மீட் பண்ணும்பொழுது மாமா சொன்ன ஒரு ஃப்ரேஸ்ல மைக் பிடிச்சுன்னு அவர் பேசின அந்த ரெண்டு வேர்ட்ஸ்ல அது முக்கியமான வேர்ட் வந்து பெரியவா வந்துட்டான் எப்படி தெரியும் அப்படின்னா, யுவர் சயின்ஸ் அண்ட் லாஜிக் ஸ்டெப்ஸ் அவுட் மகா பெரியவா ஸ்டெப்ஸ் அப்படின்னு. லாஜிக்கே கிடையாது தான் அந்த மூடத்தனமான நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அந்த பியூட்டிஃபுல் கல்மினேஷன் தான் நம்ம வந்து பெங்களூர் ட்ரிப்ல பார்த்தோம். ஸோ ஆன் ரோட் வி கேம் ஃப்ரூ பெங்களூர். சவிதா அது போகும்போது எனக்கு வந்து How are both feeling? மாமா வந்து சவிதா வந்து ரொம்ப நாள் வருஷங்களா மாமாட்ட சர்வீஸ்ல இருக்கா. ஸோ வாட் இஸ் மாமாஸ் ஃபீலிங் என்ட்ரிங் சவிதாஸ் பிளேஸ் அண்ட் வாட் இஸ் சவிதா அண்ட் முரளிதர் சாருடைய ஃபீலிங் ஆன் கெட்டிங் மாமாட்ட பிளேஸ் அப்படிங்கறத ரெண்டுமே வந்து நான் ரொம்ப பர்சனலா வந்து என்ஜாய் பண்ணின மூமெண்ட். அதுவும் முக்கியமா வந்து இந்த த்ரூ த ட்ரிப் வந்து சவிதா முரளி அவளுடைய டிரைவர் கூடவே இருந்தார் மஞ்சுநாத். மஞ்சுநாத் ஸோ மஞ்சு வந்து அவனுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏதோ இருக்கு, அவன் அம்மா அப்பா புண்ணியம்ன்றது சுக்கிருத்தம் நிறையவே இருக்கு,
அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கானா, அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கான் மாமா. ஏன்னா மாமா வந்து கம்ஃபர்டபுள் டெரெயினா இருந்ததுன்னா கடக்கடன் அவரே நடந்துப்பார், அவருடைய ஆன் ஆன் இஸ் ஓன் அவரே எல்லாம் பார்த்துட்டுருவார். ஆனா வந்து எல்லா இடத்துலயும் போற இடத்துல தினமும் தினம் ஒரு ஒரு இடம் மாத்திரம், மேல இருக்கு, கீழே இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஸ்லோப்பா இருக்கு. ஸோ எவ்ரிவேர் மாமா நீடட் த ஹெல்ப். ஆனா அந்த ஹெல்ப் எல்லாம் ஃபுல்லா வந்து அந்த ஸ்பரிசத்தோட அவன் வந்து ஆத்மா ஆத்மார்த்தமா செஞ்ச ஒரு கண்டிப்பா டு கால் அவுட் வந்து மஞ்சுநாத். ஆக்சுவலா வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷனே வந்துருது. மாமா மேல ஒரு பெரிய அட்மிரேஷன், மாமாக்கு மஞ்சுநாத் மேல ஒரு அவனுடைய பக்தி, அவனுடைய த டிவோஷன் வித் விச் ஹி வாஸ் சர்விங் மாமா. மாமா வாஸ் டீப்லி மூவ்ட். அது வந்து தட் வாஸ் அ ஹைலைட் ஆஃப் த பெங்களூர். அந்த என்டையர் ட்ரிப் வந்து மஞ்சுநாத் கூட இருந்தது. அண்ட் சுமிதா, அண்ட் அப்கோர்ஸ் அதை முடிச்சுட்டு நம்ம ஆதோ நாளி போகணும். ஏன்னா பெங்களூர் ட்ரிப் பேக்ட், ஆதோ நாளி போக போறோம் அடுத்த நாள் நம்ம இல்லையா. ஃபர்ஸ்ட் மகாபெரிவாகிட்டு போய் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு கோவில் நான் கட்ட போறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப மகாஸ்வாமி மகாபெரிவாகிட்ட மகாபெரிவா வந்து எதுல கட்ட போற அப்படின்னதும் கல் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டு மகாபெரிவா ரெண்டு கையையும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணி என்ன பண்ணுவ அப்படின்னு பிளஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த அவர் வந்து ரொம்ப வருஷமா அவர் பிளான் பண்ணி முதல்ல குகையில ஒரு கோவில் கட்டுறதா இருந்து, அப்புறம் டியூ டு சம் ரீசன்ஸ் முடியாம, அப்புறம் இந்த ஆதோன அள்ளியில அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்க அவ்வளோ பிளான் பண்ணி, இட்ஸ் ஒன் மேன் ஆர்மி. அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா ரிலன்ட்லெஸ்ஸா இத்தனை வருஷமா பாடுபட்டு பண்ணி பண்ணி அந்த பக்திக்கும் அவரோட இதுக்கும் கிடைச்ச அந்த ரெக்கக்னிஷன் நமக்கு வந்து சுமத்தின்னு ஒரு டிவோட்டி, குரு பூஜா டிவோட்டி, அவ வந்து ஒரு அங்க பக்கத்துலயே ஒரு சுப்பிரமணிய கோவில் இருக்கு, அதை பார்த்துட்டு வர்ற வழியில ஷி ஹேப்பன் டு சீ திஸ் டெம்பிள், பார்த்துட்டு உள்ள வந்து கேட்டிருக்கா. கேட்டா அவர் வந்து அன்னைக்கு இருந்திருக்காரு, அவ இந்த விஷயம் எல்லாம் சொன்னதும் இந்த மாதிரி மகாபெரிவர் அருள்ட்ரஸ் மாமாவோடது சொல்லி என்னோட நம்பர் கொடுத்து, அப்புறம் அது வந்து ஒன் திங் லெட் டு தி அதர். அண்ட் மகாபெரிவா வந்து யார எங்க இருந்து, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சௌமியா, வி ஆர் ஆல் இர்ரெகுலர் பீசஸ் இன் த கிரேட் கொலாஜ் ஆஃப் மகாபெரிவா. We have our own irregularities and all that. Tiny, tiny specks of collage pieces. அத எங்க எப்படி யாரு வச்சு போக்குறது அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தான் தெரியும். யூ ஜஸ்ட் இமேஜின், ஆதோனஹள்ளியில சுப்பிரமணிய ராவ் வந்து ஒரு கோவில் கட்டின் இருக்காரு, அந்த குரு பூஜை பண்ணின டிவோட்டி ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போக போயிட்டு வழியில இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, அங்க இருக்கிறத பார்த்துட்டு அந்த போர்டு பார்த்துட்டு அவ போய் என்னன்னு பார்க்க வரா. அண்ட் ஷீ இஸ் அ குரு பூஜா டிவோட்டி, ஷீ நோஸ் அபவுட் அவர் ட்ரஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். அது அப்ப நம்ம திருமேட்டிலி எல்லாமும் பண்ணினது அவளுக்கு தெரியும். தென் ஷீ கிவ்ஸ் மை நம்பர் அண்ட் ஐ ஃபார்வர்ட் இட் டு மாமா, அண்ட் ஒன் திங் லெட் டு தி அதர். அண்ட் மாமா வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலமா வி வில் சப்போர்ட் திஸ் டெம்பிள் அப்படின்னு. நான் வந்து ரெண்டு தடவை இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் சௌமியா, ஐ ஹவ் கான் தேர். அந்த ஆமா அந்த ப்ராக்ரஸ் இப்படி அப்படிங்கிறத பார்த்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வள்ளி வனம்னு ஒரு இது, அது வந்து செல்ஃப் கண்டெய்ன்டா, அந்த அந்த கோவிலுக்கு வேண்டிய எல்லா புஷ்பமும் எல்லையும் பில்வமும் எல்லாமுமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இது பண்ணி ரொம்ப நல்லா பிளான் பண்ணி இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். அண்ட் அந்த த பேஸ் வித் விச் இஸ் டூயிங். இப்ப வந்து மாமாவோட ஆசீர்வாதம் கிடைச்சதும் அவர் ரொம்ப சொல்லிட்டு இருந்தார், மாமா ஒரு தடவை வரணும், நம்ம சரணாலயத்துக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு வந்து மாமாவை நேர்ல பாத்திருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு, பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. பட் ஈ வாண்டட் மாமா டு ஸ்டெப் இன். அது வந்து மாமா வரானா மகாபெரிவாள் எங்க பிரத்யட்சமா வந்ததுதான், அது சத்தியங்கிறது நம்ம ரெண்டு பேரும் வந்து இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் அ பிளெஸிங் டு தட் பிளேஸ் அண்ட் டு தட் டெம்பிள்ஸ் கம்ப்ளீஷன். த சுப்பிரமணிய ராவ் அவளுக்கு முந்தின நாள் பீமரத சாந்தி முடிச்சிருந்தது, அப்புறம் அத்தனை டயர்ட்னஸ்ல செகண்ட் டே செகண்ட் அன்னைக்கு வந்து நமக்கு பண்ண போனா. ஸோ வி காட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் ஆல்சோ ஹீ காட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் மகாபெரிவா. மாமா வந்து அங்க வந்து அந்த கோவிலை பார்த்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வி ஆல்சோ காட் டு சீ த ப்ராக்ரஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் தே ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ, இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் போல இருக்கு அது முடிக்கிறதுக்கு. பட் அவருடைய அந்த பெரிவா பக்தி அண்ட் பெரிவாளோட ஆசீர்வாதம் அண்ட் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அண்ட் அங்க இருக்கிற ஒவ்வொரு சிலா ரூபமும் நீ அத்தனை அழகு அண்ட் அவ்வளவு நல்லா எல்லா அபிஷேகம் இது அலங்காரம் எல்லாம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரசாதம் அந்த இந்த மாதிரி கொடுத்து அந்த இடத்துல இந்த வயசுலயும் அவர் வந்து ரிலன்ட்லெஸ்ஸா பண்றது வந்து அமேசிங், அற்புதமான ஒரு விஷயம். அவளுடைய அந்த மூடத்தனமான பக்திங்கிற சொல்றோம்ல, அதாவது இந்த கோயில் கண்டிப்பா வந்துடும், பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. ஆனா அவரோட ட்ரீம்ஸ் ஆர் பிக்,
ஒவ்வொரு பீஸ்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கல்ச்சரும் வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த சேலஞ்சஸ் இந்த கோவிட் வேற நடுவுல வந்துருத்தோம், அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியதா போயிருக்கு, இந்த மாதிரி தொட்டு 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 ஏதோ விஷயங்கள், பட் ரொம்ப நன்னா வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. அந்த ஆறுமுகத்துடன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கா, அண்ட் இட் இஸ் மோனோலித்திக் பண்ணிருக்காங்க. அந்த இது ரங்கநாதர் ஆகட்டும், கணபதியில இருந்து ஒவ்வொரு சிற்பமும் அத்தனை சிரிப்பும் ரொம்ப அழகு, சின்ன இதுதான் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா. சுப்பிரமணிய சுவாமி ட்ரஸ்ட், ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. உங்க பேருமா? உஷா. சரி, உஷா சுப்பிரமணியரா. சரி சரி. நாங்க வந்து இந்த மாதிரி ஆடோ நிலையில ஒரு கோயில் கட்டின்னு இருக்கோம், சண்முகநாதர் கோயில் கட்டின்னு இருக்கோம். சரி. அதுல விநாயகர் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோயில்ல இருக்கிற சிற்பிகளால செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. அதே மாதிரி வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகநாதர் சுவாமி, ஓகே, திருப்புரம் மதுரை அருகில் உள்ள திருப்புரகுன்றம் என்ற ஊரில் ஒரு பெரிய கல் எடுத்து பாதங்களை அதுல பண்ணி கொடுத்துருக்கா, கருப்பு கல்லுல. சரி. அதே மாதிரி ஸ்ரீரங்கநாத சுவாமி வந்து மோனோலித்திக், ஒரே கல் சுவாமி, ஒரே கல் சுவாமி, ஒரே மூன்று பேரும் ஒரே கல்லு எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ரங்கநாதர் சண்முகநாதர், சண்முகநாதர் ஆறு முகம், 12 கைகள், 12 கைகள் ஆயுதங்கள் இருக்கின்றன. மயில் மேல் பூத்திருக்கிற உட்கார்ந்துருக்கா. பாம்பு, மயில் வாகனம், மயில் வாகனம், 12 கைகள் சொன்னாங்க, 12 கைகள், 12 கைகள், 12 விதமான ஆயுதங்கள். அவாவா சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாம் அவாவா கொடுத்தது அந்த ஆயுதங்கள் எல்லாம். ஒருத்தர் ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கா, சக்தி கொடுத்ததுதான் சக்தி வேல், சக்தி வேல் அம்மா கொடுத்தது. வேல் வேல், சக்தி வேல், கொடி, கொடி, சேவல் கொடி, அது பத்மாசுரம். அழகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீரங்கநாதர் பாதத்தில ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாபிக்கமரத்துல பிரம்மா ரங்கநாத சுவாமி சேஷயம். இதை விட அழகுன்னு இவ்வளவு அழகு சுவாமி. பாம்பனை கஜலட்சுமி, கஜலட்சுமி, கஜலட்சுமி சகசிரதளத்துல இருக்காண்டு, சகசிரதள தாமரை, ஆயிரம் இதழ்களை உடைய தாமரை பூவில் பிற்றிருக்கிறாள் மகாலட்சுமி, மகாலட்சுமி, கஜலட்சுமி, கஜலட்சுமி விநாயகர், அமிர்த கலசம், அமிர்த கலேஸ்வர், அமிர்த கலசம், ஏகநந்தம், அது மாமலம் தம்பிக்கு கொடுக்கணும் வச்சிருக்காரு. பாசம் அங்குஷம், ரங்கநாதர் பண்றதுக்கான பணத்தை ஏத்துக்கா, அந்த மாதிரி அவ வாழ்க்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு முடிஞ்ச பணத்தை வந்து நம்மளால கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அந்த கோயிலுக்குன்னு
ரொம்பவே ரொம்பவே அருமையான கோயில், அழகா வந்திருக்கு. நம்ம கிட்ட நம்ம வி ஹவ் கேப்சர்ட் ஃபியூ வீடியோஸ் ஆஃப் த டெம்பிள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அந்த அவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நம்மள்கிட்ட பேசினது, அவ ஷேர் பண்ணிருந்து அவருடைய விஷன் அண்ட் ட்ரீம் ஃபார் த டெம்பிள், அது வந்து சுவாமி தான் வந்து நிறைய. அது வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த பக்தியோ அந்த கமிட்மெண்டோ இதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒன்லி தட் பிளைண்ட் டிவோஷன் அண்ட் பிளைண்ட் ஃபேத் ஒன்லி கேன் யூனோ மேக் சச் திங்ஸ் சஸ்டைன். இவ்வளவு பெரிய ட்ரீம், அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது. அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சிங்கிள் மைண்டடா தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். வந்து ஒருத்தருக்குள்ள போய் அந்த கட்டணுங்கிற ஒரு அவாவை எழுப்பி அதைய பண்றாரு. அதுக்கப்புறமா அவால ஒரு கருவியா வச்சிருந்து என்ன வேணுமோ அதை வந்து உருவாக்குறா அப்படிங்கறதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம் சரிதா. நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, நம்ம பட்டணாவோட கோயில்ல எப்படி நரசிம்மர் வந்தார், அது ஒரு கோயில் எப்படி நரசிம்மர் காணாம வியாபிச்சு அந்த இடத்துல வந்து நரசிம்ம க்ஷேத்திரம், அது ஐ எம் ஷுர் இன் ஃபியூ இயர்ஸ் ஃப்ரம் நோ தட்ஸ் டெம்பிள் போய் பாருங்கோ, அழகா இருக்கா. அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட் டீடைல்ஸும் நம்ம ஷேர் பண்றோம் இல்லையா சரிதா. கண்டிப்பா ட்ரஸ்ட் டீடைல்ஸ் விஸ்வாச சொல்லி அதை ஷேர் பண்ண சொல்லுங்க. சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நம்ம இன்னும் மேல மேல வரணும். மாமாவோட பிரேயர் ட்ரஸ்ட் சார்பாவும் அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா மந்த்லி. மாமா நேர்லயே போய் பார்த்த ஒரு பாக்கியமும் கிடைச்சது. ஆமா, அவ விஷ் பண்ணும்போது கூட மாமா வந்து சார் விஷ் பண்ணும்போது கூட ஒன்னே ஒரு விஷயமும் சொன்னா வந்து உங்கள் காலத்திற்குள் இது வந்து கனவு வந்து நினைவாகி தெளிவா வந்து அதை ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா, பிளஸ் பண்ணிருக்கா. சோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும். அது வந்து நம்ம மாதிரி ஆஸ்திகாலாம் சேர்ந்து கான்ட்ரிபியூஷனும் சிறு துளி பெருவெள்ளம்னு எல்லாரும் நம்ம கொஞ்சம் முன்ன கொடுத்தோம்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு நடந்தே இருந்த. ஆமா, அது ரொம்ப நல்ல. அதுவும் சௌமியா நீங்க அந்த அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்துல போய் நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா, அந்த இடம் எல்லாம் வந்து பக்கத்துல இருந்து பார்த்தா, ஐ மீன் வீடியோ கேமரா கூட யூனோ கேப்சர் ஒன்லி சோ மச். அது அந்த நேர்ல போய் பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்கிற அந்த இன்ட்ரிகசிஸ், த ஸ்ட்ரெயின் அண்ட் பேஷன், பேஷன் வித் விச் சுப்பிரமணிய ராவ் சுவாமி இஸ் டூயிங் ஆல் திஸ் இஸ் அமேசிங். அது நம்ம எல்லாருமே ஒரு தடவை போய் பார்க்கணும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் மாமா வாஸ் ஏபிள் டு கம் அண்ட் சி. போக முடியுமாங்கிற ஒரு டவுட் இருந்து மாமாக்கு இருக்கிற ஹெல்த் சேலஞ்சஸ்க்கு நம்ம முந்தினா ராத்திரி தான் வந்திருந்தோம். அப்புறம் தேர்ட் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு செஷனும் வச்சிருந்தோம். அண்ட் இட்ஸ் குவைட் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவர் அவர் ஹவுஸ், இட் வாஸ் குவைட் அ டிஸ்டன்ஸ் போறதுக்கு. பெங்களூர்ல பக்கத்துல இருக்கு கூட டிஸ்டன்ஸ் தான் சரி. ஆமா, பிகாஸ் ஆஃப் தி டிராஃபிக். அண்ட் மாமாவ வந்து மாமாவோட கம்ஃபர்ட் ஜோன் நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா. அது எல்லாமே தாண்டி அவர் ட்ரிப்லயே சொன்னா, நான் வந்து ஹதனாலி போய் அவளை பாத்துட்டு வரணும், சுவாமிய பாத்துட்டு வரணும்னு. ஏன் நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம் மாமாவுடைய. அப்பதான் மாமாவோட திருநக்ஷத்திரம் முடிஞ்சு எல்லாம் பண்ணினாது உடனே. நம்ம வந்து இதுக்கு போயிருக்கோம், விஷ்ணுபுரம் கோஷாலா போயிருக்கோம் அந்த மாதிரி மாமாவோட. அண்ட் இங்க ஜிஎஸ் சுவாமிகளோட இந்த வேத பாடசாலா போயிருக்கோம், திருமேற்றடி கோவில் போயிருக்கோம், இப்ப இந்த ஆதோனஹள்ளி சுப்பிரமணிய சுவாமி. சோ வேறவர் யூனோ த ட்ரஸ்ட் இஸ் திருப்தியா இருக்கு சரிதா. ஆமா கண்டிப்பா வந்து, ஆமா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா எவ்வளவு வந்திருக்கு, கோஷாலா எப்படி வந்துருக்கு. மாமாவே நேர்ல வந்து பார்த்தது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கோஸ் மெனி டைம்ஸ் அப் இல்லையா. அது ஒண்ணு, பிளஸ் நம்ம வந்து வி ஆல்சோ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் எவ்ரி திங் வித் டிவோட்டீஸ் இல்லையா. அதனால எல்லா விதத்துலயுமே இட் வாஸ் அ வெரி ஹோல்சம் அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபைங் ட்ரிப். ஆதோனஹள்ளி டெம்பிள் போனது அந்த சுப்பிரமணிய சுவாமி டெம்பிளோட அந்த டீடைல்ஸ், அப்புறம் அதோட அந்த லொகேஷன் அட்ரஸ், அது அப்புறம் அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய ராவ் வந்து பேசியிருக்கார் மாமாவோட ஜேஆர் மாமாஸ் சரணாலயம், ஜேஆர் மாமாஸ் விசிட் டு த டெம்பிள், அப்புறம் அந்த டெம்பிள் பத்தி அவரோட இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாமும் நம்ம வந்து இந்த வீடியோல எல்லாமே ஷேர் பண்ணணும். எங்களோட இணைந்து அந்த ஹதோனஹள்ளி டெம்பிள்ல அர்ச்சனை பண்ணும்பொழுதும் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி மாமா வந்து அவர் ரொம்ப கம்பல் பண்ணும்பொழுது அவருடைய நட்சத்திரத்தை அதை சொல்லுவாரே தவிர, பட் சொல்லுவார் இது வந்து லோகக்ஷேமத்துக்கு அத்தனை பேருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். லோகக்ஷேமத்துக்கு பெரியவாடி மூர்த்திஸ் எங்க போனாலும் எந்த பிரார்த்தனையும் மாமா வந்து தினமும் வந்து விளக்குக்கு எண்ணெய் விடுவார். அந்த கணையா விளக்குல
அந்த எண்ணெய் விடும்பொழுது கூட யோகக்ஷேமத்துக்கும் டிவோட்டிஸ் எல்லாருக்காகவும் புஷ்பம் போடும் போதும் எல்லாருக்காகவும். அப்ப சொல்லுவார் மாமா வந்து சம்டைம்ஸ் சொல்லுவா, குடும்பத்துக்கு வேண்டிக்கிட்டே குடும்பமா அதெல்லாம் தானே அடக்கம் அப்படின்னு மாமா சொல்லுவாங்க. எனக்குன்னு வேண்டிக்கலையா உனக்குன்னு வேண்டிக்கலையா எல்லாருக்காகவும் தான் அது எல்லாரும். மாமா வந்து பெரியவாளை தியானம் பண்ணிட்டு அப்படியே அந்த அந்த ஆயில் இருக்கிற அந்த பஞ்சபாத்திரத்துல இப்படி பண்ணிட்டு சார்ட் ஆஃப் கோ இன் டு யர் ட்ரான்ஸ் இப்படி பண்ணி எல்லாருக்கோசரம் ப்ரே பண்ணிட்டு இப்படி சொல்லுவார் மாமி கிட்ட எத்தனை ஸ்பூன் விடுறது அப்படின்னு சொல்லுவார். அது போறோம், நம்ம தனித்தனியா போய் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாமா டைரக்டா பெரியவாளை பார்த்துட்டு இங்க மாமி வந்து அதை விடுறாருன்னு அதுவே போறும் நமக்கு இல்லையா. கண்டிப்பா சவிதா, சோ ஆதான் அது பயணம். ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலம் தோன்றும், முருகா என்று ஓதுவார்மும். சுடரே சிவபெருமான் சூடு பராசக்தி, திடமார் கணநாதன் செம்மை படரொளியே கந்தவேளாகும் என வந்ததோர் வழக்கு. தென்னாளுடைய சண்முகனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டிரஸ்ட் பெங்களூர் எனும் தர்மஸ்தாபனத்தின் நிறுவிய அறங்காவலராக சுப்பிரமணிய ராவ் எனும் நான் 25 ஆண்டுகளாக தெய்வ திருத்தொண்டினை செய்து வருகிறேன். உலகளாவிய சரணாலய தொண்டர்களுக்கும் காஞ்சி மகா சுவாமிகளின் அன்பர்களுக்கும் நமஸ்கார். இந்த பிரத்யேக காணொளி மூலமாக ஒரு பணிவான வேண்டுகோளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிற்பக்கலைக்கு மகுடம் சூட்ட திருமுருகப்பெருமானுக்கு காஷ்யப சில்ப சாஸ்திர முறைப்படி ஒரு கற்கோவில் அமைப்பதாகும். பெங்களூர் மகாநகரத்திற்கு 60 கிலோமீட்டர் வெகு அருகாமையில் தொண்டபொள்ளாப்போர் தாலுகா ஆடோனஹள்ளி கிராமத்தில் காஷ்யப சில்ப சாஸ்திர முறைப்படி கருக்கல்லில் மிக அழகிய சிற்ப வேலைப்பாளர்களுடன் அருள்மிகு சண்முகநாதர் மற்றும் ரங்கநாத சுவாமிக்கு கற்கோவில் கட்டப்படுகிறது. இந்த முயற்சியில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டிரஸ்ட் கடந்த 20 ஆண்டுகளாக பக்தர்களின் ஆதரவால் இயங்கி வருகிறது. நமது தென் இந்தியாவில் சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் நாயக்கர் இப்படி பல குறுநில மன்னர்கள் ஆட்சியில் பல கற்கோவில்கள் கட்டப்பட்டன. அவைகளை பார்க்கும் பொழுது நமது கண்களையும் மனதையும் பரவசப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கருக்கல்லில் கலை நயத்துடன் கட்டப்பட்ட ஆலயங்கள் நீரால் கரையாது, காற்றால் கலையாது, காலத்தால் அழியாதது சிற்பக்கலை எனும் தெய்வீக கலை ஒன்றே எனலாம். சிறு ஒளியை கொண்டு கல்லில் செதுக்கியிருக்கும் நுட்பமான சிலைகள் தெய்வங்களை நம் கண் முன் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். நமது சிற்பிகளின் கற்பனை திறனை எவ்வளவு போற்றினாலும் பாராட்டினாலும் குறைந்தே காணப்படுகிறது. 64 கலைகளில் பல வகையான கலைகள் பொதுமக்களாலும் அறக்கட்டளைகளாலும் அரசாலும் ஒரு வகையில் ஆதரிக்கப்படுகிறது. ஆயின் சிற்பக்கலையை ஆதரிக்க வேண்டுமானால் அரசு மற்றும் சீமான்கள் மட்டுமே ஆதரிக்க முடியும். இன்றைய நிலையில் சிற்பிகளின் திறனுக்கு ஏற்ற பணி கிடைப்பது துர்லபமாகி இருக்கிறது. இப்பொழுது சிற்பிகளின் கதியே இப்படி என்றால் இவர்களின் இளம் சந்ததியினர் எப்படி சிற்பக்கலையை பயில்வார்கள்? பயின்றாலும் திறமையாக வேலைகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் உள்ளது. இந்த நிலையில் அடுத்த நூற்றாண்டுகளில் சிற்பக்கலை நலிந்து போகும் அபாய கட்டத்தை அடைந்து விடுமோ என்ற பயம் ஏற்படுகிறது. இந்நிலையில் நமது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் முடிசூரா மன்னர்கள் என்ற பரந்த மனப்பான்மையுடன் சிற்பக்கலையை தெய்வீக கலையாக பாவித்து ஆதரவு தர முன்வர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணிய சுவாமி டிரஸ்ட்
பெங்களூர் என்ற பதிவு பெற்ற தர்மஸ்தாபனம் கடந்த 20 ஆண்டுகளாக திறமை வாய்ந்த 200 சிற்பிகளுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி அவர்களின் கைத்திறனை வெளிப்படுத்தும் வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக மதுரை அருகிலுள்ள பசுமலையில் வெங்கடேஸ்வர சிற்பக்கலை கூடத்தின் திரு ராமு ஸ்தபதி, திரு ராஜேந்திரவர்மா ஸ்தபதி 5 டன் எடையுள்ள ஒரே கருங்கல்லில் 4 அடி 9 அங்குல உயரத்தில் சண்முகநாதரின் சிலையை ஜீவக்கலையுடன் மிக அழகாக வடித்திருக்கிறார்கள். அருகில் வள்ளியம்மை, தெய்வயானி அம்மை நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்றனர். பக்தர்களின் தீராத நோயினையும் பொருளாதார பிரச்சனைகளையும் மற்றும் சர்ப்ப தோஷங்களில் இருந்து விடுபட சண்முகநாதனை எல்லோரும் ஆராதிக்க வேண்டும். திரு துரை ஆச்சாரி மற்றும் திரு சிறீவாச ஆச்சாரி இவர்கள் மிக அழகாக 4 அடி 6 அங்குல உயரத்தில் 3.5 டன் எடையுள்ள ஒரே கல்லில் ஸ்ரீ ரங்கநாதரை 7 தலையுடைய பாம்பின் மீது பள்ளி கொண்டுள்ள காட்சியை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருந்த தோன்றும் அளவுக்கு வடித்துள்ளார்கள். மூஷிக வாகனனை வேழ முகத்தோனை 2 அடி 3 அங்குல உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் நமது வாழ்க்கையில் அன்றாட தடைகளை விலக்கி வளர்ச்சி ஏற்படும் வகையில் மிக அழகாக கருங்கல்லில் விநாயக பெருமானை திரு பழிமரம் ஆச்சாரி சிறுவர்கள் வடிவமைத்து உள்ளார். இது மட்டுமின்றி 1000 தாமரை இதழ்களுடைய மலரில் சர்வாங்க பூஷணியாக கஜலட்சுமி தேவியாரை கவர்ச்சிகரமாக வடிவமைத்துள்ளனர் நமது சிற்பி ருத்ரகோ. மாபல்லபுரத்தை சேர்ந்த திரு ரகுராஜோ ஆச்சாரி அவர்கள் ஒரே கல்லில் 2 துவாரபாலகர்களை ஜெயன் விஜயன் என்ற பாதுகாவலர்களை 4 அடி 9 அங்குல உயரத்தில் போர்க்கோலத்தில் பல ஆயுதங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இவர்கள் சண்முகநாதனின் மெய்காப்பாளராக ஆவார்கள். இந்த கற்சிலைகள் யாவற்றையும் பக்தர்களின் பார்வைக்காகவும் பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் பெற்றிட பூஜிப்பதற்காகவும் பாலாலயத்தில் எழுந்தருளியுள்ளார்கள். அனைவரும் தரிசித்து தங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் முன் வைக்கலாம். தெய்வ சிற்பங்களை கண்டு மகிழலாம். ஆதிசங்கரர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகள், பாம்பன் சுவாமிகள், ஔவையார், நக்கீரர், நமது காஞ்சி மகான் மற்றும் பல மகான்களுக்கு காட்சியளித்து அருள் பொழிந்த சண்முகநாதர் மற்றும் ரங்கநாதருக்கு பழுப்பு நிற கல்லின் காஷ்யப சிற்ப சாஸ்திர விதிமுறைப்படி சிறப்பாக இணைந்த கர்ப்ப கிரகத்தினை கட்டும் பணியில் எட்டயபுரத்தை சேர்ந்த திரு சுரேஷ் ஸ்தபதியார், திரு மாடசாமி சிற்பி மற்றும் திரு கணேசன், திரு இளையராஜா, திரு சீனிவாசன் ஆச்சாரி போன்ற கைதேர்ந்த சிற்பிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை ரூபாய் 1.5 கோடி வரவில் மேல் சொல்லப்பட்ட அனைத்து திருப்பணிகளும் செவ்வனே நடந்துள்ளது. கர்ப்ப கிரகமும் 3 கல் விமானங்களுடன் மிக சிறப்பாக பூர்த்தி செய்திட ரூபாய் 1.5 கோடி தேவைப்படுகிறது. தளர்ந்த சிற்பிகளுக்கு இறைப்பணியின் மூலம் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி சிற்பக்கலையை போற்றி வளர்த்து பாதுகாத்து இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டிரஸ்ட் திட்டமிட்டு செயல்படுகிறது. ஆகையால் சரணாலயத்தின் அன்பர்கள் யாவரும் இத்திருப்பணியை ஆதரிப்பதன் மூலம் நமது நூற்றாண்டில் சிற்ப களஞ்சியத்தை உருவாக்கும் நமது கடமை, நமது பெருமை நமது சமூகத்தையே சேரும். காஞ்சி மகாமுனியின் நினைவாக தோன்றியுள்ள
சரணாலயம் என்னும் அமைப்பு சென்னை மாநகரில் நங்கநல்லூர் என்னும் இடத்தில் 2 ஆண்டுகளாக இயங்கி வருவது அனைவரும் அறிந்ததே. சரணாலயத்தில் அப்பொழுதும் இப்பொழுதும் செவிக்கு இனிய சொற்பொழிவுகள், கண்களுக்கு நிறைந்த மகா பெரியவரின் அனுஷ பூஜை தரிசனம் யாவும் சரணாலயத்தின் சிறப்பு அம்சங்களாகும். சரணாலயம் ஒரு கலங்கரை விளக்காக திகழ வேண்டி பகலிரவு பாராமல் அயராது இயங்கிக் கொண்டிருக்கும் சரணாலயத்தின் மகான் அற்புத ஆசான் திரு ஜி ஆர் மாமா அவர்களின் தொலைநோக்கு வழிகாட்டுதலாலும் காஞ்சி காமகோட்டி மகானின் கட்டளையாலும் கடந்த 3 ஆண்டுகளாக ஏராளமாக பொருளுதவி நிதி உதவி செய்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டிரஸ்டின் இறைப்பணி மேன்மேலும் வளர்ச்சி அடைய ஊக்குவித்துள்ளார்கள். ஆகையினால் உலகனைத்தில் உள்ள காஞ்சி மகா சுவாமிகளின் அன்பர்கள், முருகனடியார்கள், சிற்பக்கலையில் ஆர்வமுள்ளவர்கள் யாவரும் கருங்கல் தேவாலய திருப்பணிக்கு தங்களால் இயன்ற அளவு பொன் பொருள் பணம் உதவி செய்து திருமுருகன் பெருமான் திரு ரங்கநாத சுவாமியின் பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரராக வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உடனே சிவபெருமான் சூடு பராசக்த் திடமார் கணநாதன் செம்மை படரொழியே கந்தவேளாகும் என வந்ததோர் வழக்கு. வேதநூல் பிராயம் 100 மனிதர்தான் புகுவரேனும் பாதியும் உறக்கிப்போ நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிசி பணி மூப்பு துன்பம் ஆதலாம் பிறவி வேண்டேன் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஜய ஜய சங்கர அரஹர சங்கர், ஜய ஜய சங்கர அரஹர சங்கர், காலடி சங்கர காமகோட்டி சங்கர், காலடி சங்கர காமகோட்டி சங்கர். அனைவருக்கும் நமஸ்காரம். அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா வந்து பெங்களூர்ல இருக்க பிரிவாகர் அந்த போறோம். இந்த 2 பிரிவாகரும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கே கே அண்ணாவோட கோயில் பட்டாபிராமன் கோயில நடந்த எபிசோட் பார்க்க போறோம். அதுக்கு நடுவுல நடந்த ஒரு சின்ன மிராக்கிளும் நம்ம அடுத்த எபிசோட்ல கவர் பண்ணுவோம். சரிதா, அம்மா எப்படி வந்து நம்மளுடன் கூடவே இருந்து ஒரு அழகான ஒரு தனக்கான ஒரு விஷயம், ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தையும் அடுத்த எபிசோட்ல உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறோம். தெரியவா சரண், அற்புத ஆசான் ஜி ஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்,